தென் ஜூபிட்டர் நோட் புக்கை எப்படி லான்ச் பண்றது நம்பை என் பாண்டாஸ்னா என்ன பாண்டாஸ்ல டேட்டா ஃப்ரேம்னா என்ன நம்பை என் பாண்டாஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்டை பில் பண்றது இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ டே ஒன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபண்டமெண்டல் டூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி சொன்னதா டேட்டானா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற கோர்ஸ் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸோ அதை பத்தி தெரிகிறதுக்கு முன்னாடி டேட்டானா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் டேட்டா ஸோ டேட்டா அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ராகுல் அப்படிங்கிற ஒரு பையனோட நேம் வந்து அது ஒரு ரா டேட்டா அவனை பத்தின அவனோட ஏஜ் தென் அவனோட மொபைல் நம்பர் அவனோட இமெயில் ஐடி அவனோட ஸ்டடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க இல்லையா ஒரு யூசர் கிட்ட இருந்து இவ்வளவு இதை கலெக்ட் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் சோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுதான் என்ன சொல்றோம் டேட்டா அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங்க்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் தென் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்ன அவங்களோட ஸ்கில் ரெக்குவயர் என்ன தென் அவங்களோட இவங்க அதை படிக்கிறாங்க அவங்களோட ஃபியூச்சர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இதை பத்தி தான் பார்க்க போறோம் தென் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம லாஸ்டா நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஸோ தான் நம்ம ஃபுல்லா ஃபோர்த் டே ஃபுல்லா பார்ப்போம் ஸோ அதை பத்தி தான் இந்த டூ டேஸ்மே ஆக்சுவலா உங்களுக்கு த்ரீ டேஸ்மே இருக்கும் ப்ராஜெக்ட் பத்தின ஒரு அனலைஸ் தான் இருக்கும் லாஸ்ட் ஃபோர்த் டே வந்து ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்ப்போம் ஸோ தென் இந்த பைத்தான் வந்து நம்ம எதுல ரன் பண்ண போறோம் ஜூபிட்டர் நோட் புக்ல அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அதை எப்படி லான்ச் பண்றது இதெல்லாமே பார்ப்போம் தென் நம்பை பாண்டாசன் சொல்றாங்க எல்லாமே வந்து பைத்தான்ல சொல்லுவோம் அது யார் யூஸ் பண்ணுவாங்க டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சோ அப்படின்னா என்ன எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதை பத்தின ஒரு ஹேண்ட்ஷானா நம்ம எல்லாமே பாத்துருவோம் சோ இப்ப ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லினேன் இல்லையா நம்ம எந்த எத பத்தின பாக்க போறோம் அப்படின்னா எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க கூகுள் ஆப் ஸ்டோரோட கூகுள் பிளே ஸ்டோர் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க சோ அதை பத்தி தான் பாக்க போறோம் ஆக்சுவலா ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கும் அதை பத்தி சோ ஆக்சுவலா நம்ம அதை பத்தி தான் பாக்க போறோம் அதுல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா இப்போ நார்மலா அதோட டேட்டா சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப கூகுள் பிளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க உங்களை மாதிரி எப்படியும் ஃபுல்லா வேர்ல்டு லெவல்ல எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அப்ப அவங்களோட டேட்டா எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க சோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா சோ அந்த டேட்டா வச்சுட்டு இருந்தோம்னா அப்படியே தான் இருக்கும் சிம்பிள் அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டோ ஒரு டேஷ் டேஷ்போர்டோ ஒரு பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணி ஒரு ஆக்சனபிள் இன்சைட்டை குடுக்குறாங்க சோ அதுக்குதான் என்ன பண்றாங்க இந்த டேட்டாவை யூஸ் பண்றாங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு நார்மலான டேட்டாவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆக்சனபிள் இன்சைட்டா மாற்றோம் எப்படின்னா அப்பதான் இந்த சார்ட்டு கிராஃபி இன்ஃபோகிராஃபிக் எல்லாமே வருவாங்க சோ இதை பார்த்த உடனே அவுட் புட் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் இதுல நம்ம நிறைய என்ஹான்ஸ் பண்ணுவோம் சோ ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ டேட்டா அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலா சொல்றேன் அப்படின்னா கிட் கட் எடுத்துக்கலாம் டெய்ரி மில்க் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் ரெண்டையுமே கொட்டி போட்டேன் அப்படின்னா உங்களால ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் டேட்டாவது இருக்குமா அது ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இதே நான் தனித்தனியா உங்களுக்கு கிட்கட் தனியாகவும் டெய்ரி மில்க் தனியாக வச்சுன்னா ஈஸியா அதுல கிட்கட் எடுதா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க இதே நான் ரெண்டையும் கொட்டி போட்டேன்னா நீங்க கன்ஃபியூஷனாய் எடுக்கிறதுக்கு டைம் டிலே ஆகும் சோ அந்த கிட்கட் தனியாகவும் அந்த டெய்ரி மில்க் தனியாகவும் இருக்கா சோ அதை வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்றோம் இதே ரெண்டையும் கலந்து கலந்து கலக்கறதோ இல்லையா அதை வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டேட்டா எப்படின்னா கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் அன்ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்கும் செமி ஸ்ட்ரக்சர்னா அதுல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கும் சோ டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு நேமா இருக்கலாம் ஒரு நம்பரா இருக்கலாம் ஏன் ஒரு இமேஜா இருக்கலாம் ஓகேவா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுவே ஆக்சுவலா ஒரு என்னோட வாய்ஸே ஒரு தான் ஓகேவா சோ அதே மாதிரி வீடியோ அப்படிங்கிறது ஒரு டேட்டா தான் சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட மொபைல் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா அதுக்கு அதை இன்சர்ட் பண்றீங்களே உங்களோட மெமரி கார்டு நீங்கள் டெய்லி பேசக்கூடிய கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது உங்களோட ஃபைல் மேனேஜர்ல உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டேட்டா தான் அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோர் பண்றீங்க டேட்டா அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது ஆக்சுவலாக ஒரு ரா டேட்டாவதான் இருக்கு யூசர் கிட்ட இருந்து நீங்கள் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுது ஸோ அதை சொன்ன மாதிரி தான் ஒரு டேட்டா வந்து ஒரு லெட்டராக இருக்கலாம் ஒரு நம்பராக இருக்கலாம் ஏ ஒரு இமேஜா இருக்கலாம் ஒரு வாய்ஸா இருக்கலாம் ஒரு வீடியோவா இருக்கலாம் இது எல்லாமே அது ஒரு இது மட்டும் டேட்டா வந்து லெட் அதாவது டெக்ஸ்ட் இருக்கும் நம்பர்ல இருக்கும் இமேஜ்ல இருக்கும் வீடியோல இருக்கும் வாய்ஸ்ல இருக்கும் இது மட்டும் சென்சார் இன்புட் எல்லாருமே கார் ஆக்சுவலா வச்சிருப்பீங்க கார் பார்த்துருப்பீங்க சோ அதுல பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சோ அப்புறம் தென் ஏசி சென்சார் இருக்கும் இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா சென்சார் இன்புட் சொல்லுவோம் இதுல மைக் இருக்கும் சோ நீங்க சாங் கேட்டுட்டே போவீங்க சோ அது ஆக்சுவலா ஒரு மினி சைஸ் டிவி மாதிரி இருக்கும் சோ அதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அதான் ரியர் கேமரா சோ அது கனெக்ட் பண்ணிருப்பீங்க இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா சென்சார் இன்புட்னு சொல்றோம் இதுவும் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு டேட்டா தான் டேட்டா அலிலிஸ்ட்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் கோர்ஸ் இதுவே இதுவே நிறைய பேருக்கு கொஞ்சம் எப்படின்னா டிஃபரண்டா தெரியுது டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கோர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாமே சோ இந்த டெய்லி இங்க வராங்களா கஸ்டமர்ஸ் சோ டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போவீங்க உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்குவீங்க என்ன பண்ணுவாங்க அப்ப உங்களோட நேம் உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸல் சீட்ல வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க தென் என்ன அப்படின்னா உங்களை மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க அவங்களோட டேட்டா எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு எக்ஸல் சீட்ல இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவாங்க சோ அப்ப அவங்களுக்கு எக்ஸல் சீட் நிறையுமே தவிர அதை பத்தின ஒரு அதை பத்தின ஒரு அவுட் புட் எதுவுமே அவங்களுக்கு பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அதை வருவாங்க டெய்லி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்க பண்ணுவாங்க எம்ஆர்பி போடுவாங்க டிஸ்கவுண்ட் போடுறோம் எவ்வளவு பிரைஸ் இதுதான் உங்களால பண்ண முடியும் ஒரு ஒரு நாலேஜுமே உங்களுக்கு இருக்காது அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க வந்து அவங்க என்ன அவங்களோட ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணுவோம் சாலரி கொடுக்கணும் சோ அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க இதை எடுத்து பார்ப்பாங்க சோ அப்படி பாக்கும்போது என்னன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாங்க அவன் என்ன பண்றான் அதை பார்த்துட்டு ஸோ மண்டே ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமை டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளவங்க இவங்கள ஜஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாமே ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க நெக்ஸ்ட் டியூஸ்டே ஃபார்ட்டில இருந்து ஃபிஃப்டி வச்சுக்கலாமே ஸோ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க நெக்ஸ்ட் வெனஸ்டே நெக்ஸ்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே எப்படி போகும் ஸோ அதே மாதிரி ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டின்னு வச்சுக்கலாம் சிக்ஸ்டி டூ எயிட்டின்னு வச்சுக்கலாம் ஸோ சண்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே காமனா போவீங்க இல்லையா சண்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே லீவு எல்லாருமே காமனாக வந்து சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி போவீங்க ஸோ அங்க வந்து இந்த வயசு தான் போவீங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஸோ அங்க வந்து கிட்ஸும் போவாங்க எங்கர்ஸ் போவாங்க ஓகேவா ஸோ எல்லாருமே போவாங்க ரொம்ப வயசானவங்களும் போவாங்க ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க ஜஸ்ட் இது என்னன்னா எல்லாத்தையுமே என்னன்னா ஜஸ்ட் இவர் என்ன அனலைஸ் பண்ணிட்டே வராங்க அந்த சூப்பர் கிட்ட பண்றாங்கிழமை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வராங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க சோ அதே மாதிரி டியூஸ்டே ஃபார்ட்டி ல இருந்து பிப்டி வராங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றான் சோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து அத ஃபாலோ பண்றாரு அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கு என்ன பண்றா அப்படின்னா சூப்பர் மார்க்காரனுக்கு ஒரு சார்ட்டோ ஒரு கிராஃபிக்கோ அதாவது ஒரு பார் சார்ட் போட்டு காமிக்கிறான் உன்னோட பாஸ்ட் டென் இயர்ஸ் டேட்டாவே என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் வாங்கி அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்றான் ஒரு சார்ட்டோ கிராஃபோ போட்டு அவன் வந்து காமிக்கிறான் ஸோ உன்னோட உன்னோட கம்பெனி டேட் ஆக்சுவலா அந்த டேட்டா வச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே என்ன பண்றான் அப்படின்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றான் பண்ணிட்டு அவன் என்ன அவுட்புட் புட் கொடுக்குறான் அப்படின்னா See, இங்க பாரு பார் சார்ட் எடுத்துக்கோ உன்னோடது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் வரைக்கும் எடுத்துக்கிறான் உன்னோடது இந்த கரண்ட்ல உன்னோடது இங்க வந்து லாஸா இருந்திருக்கு ஸோ இங்க வந்து ப்ராஃபிட்டா இருந்திருக்கு இதை வச்சு அவன் என்ன பண்றான் ஒரு பார் சார்ட் போட்டு அனலைஸ் பண்ணி அவனுக்கு எக்ஸ்பிளைன் காமிக்கிறான் ஸோ அப்ப அவனுக்கு என்னன்னா புரிய வருது ஸோ அப்ப இவன் சொன்ன மாதிரி அவன் திங்ஸ் எல்லாம் மாத்தி அந்த இடத்துல வைக்கிறான் ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவனுக்கு அந்த டைம் வந்து கரெக்டா ப்ராஃபிட் அதிகமாகுது என்ன பண்ண அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு டேட்டாவை காமிச்சு அவனுக்கு புரிய வைக்காம ஒரு பிக்சர் ஃபார்மேட்ல விசுவலைஸ் பண்ணி காமிச்சான் ஒரு ஒரு நார்மல் டேட்டா ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு ஒரு விசுவலைசேஷன் பண்ணி காமிச்சா இல்லையா இவ்வளவு அனலைஸ் பண்ணி இப்படி ஒரு ஆக்சனபிள் இன்சைட்டை கொடுத்தா இல்லையா அவன் தான் யார் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ஒரு பாஸ்ட் டென் இயர்ஸ் டேட்டா வச்சு ஒரு ஆக்சனபிள் இன்சைட்டை கொடுத்தாங்க இல்லையா அவங்கதான் யார் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ஸோ இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா அனாலிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் டேட்டா இன்ஜினியர் அதாவது டேட்டா இன்ஜினியர்னு சொல்றாங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்றாங்க இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சிம்பிள் இப்போ டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க அதாவது ஆக்சுவலாக இன்ஜினியர் இன்ஜினியர்னால என்ன சொல்லுவாங்க சிவில் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ இங்கே நம்ம டேட்டா இன்ஜினியர் யாரும் சொல்றோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங்க போக்கஸ் பண்ணி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அவுட்புட்டை கொடுக்குறா இல்லையா அவனை தான் என்ன சொல்றான் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்றோம் அவன் என்ன பண்ணுவானா யூசர் கிட்ட இருந்து எல்லா டேட்டாவே கலெக்ட் பண்ணுவான் கலெக்ட் பண்ணி அடுத்து இடிஎல் பண்ணுவான் இடிஎல்னா எக்ஸ்ட்ரா லோன் இன்ஃபர்மேஷன் என்ன இடிஎல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவானா ஒரு டேட்டா வச்சு அந்த ஸ்டோர் பண்ணுவான் அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்து இந்த டேட்டாடிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் டென் இயர்ஸோட எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுல ஒரு பேட்டர்னோ ஒரு ட்ரெண்ட்ஸோ கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க அந்த இம்ப்ளிமெண்டே அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண டேட்டாவை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க நமக்கு கம்மியான டேட்டா இவங்களை வச்சே ப்ராசஸ் பண்ணிடலாம் நமக்கு ஃபியூச்சர்ல டேட்டா இன்னும் அதிகமாக அதிகமாக என்ன பண்றாங்க தேவைப்படுறாங்க தான் யாருன்னா டேட்டா சயின்ஸ் அவங்க ஏன் இங்கே தேவைப்படுறாங்க அப்படின்னா ஃபியூச்சரை பிரிடிக் பண்றதுக்காக தேவைப்படுறாங்க அதாவது நிறைய அல்காரிதம்ஸ் சொல்லுவோம் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு என்ன பண்ணுவாங்க பில் பண்ணி அக்யூரேட்டாக ஒரு டேட்டா கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பியூச்சரை ப்ரிடிக் பண்ணுவாங்க இதுக்கு தான் அவங்க மூணு பேருமே தேவைப்படுறாங்க ஸோ சில டேட்டாவை கிட்ட வந்து கலெக்ட் பண்றதுக்கு வேணும் அதை இடியல் பண்றதுக்கு வேணும் ஸோ இடியல் வேற ஒண்ணுமே கிடையாது நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரா அதாவது நமக்கு தேவையில்லாத கண்டெக்ட் நிறையா இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணணும் நிறைய அவுட்லேஸ் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ நிறைய இருக்கும் எந்த டேட்டாவை எடுத்தாலும் சோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்து ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றாங்க அதுக்கு தான் இவங்க மூணு பேருமே கொஞ்சம் தேவைப்படுறாங்க ஓகே ஃபைன் ஸோ இவங்களோட ரோஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இப்ப நம்ம நம்ம ஆக்சுவலா டேட்டா அனலிஸ்ட் அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப மூணு பேருக்கான டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப டேட்டா அனலிஸ்ட் அவங்க பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக டேட்டா கலெக்ஷன் பண்ணுவாங்க டேட்டா கலெக்ஷன் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம ஆல்ரெடி டேட்டா சொல்லிருந்தோம் சோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க யூசர் கிட்ட இருந்து டேட்டா ஃபுல்லா கலெக்ட் பண்ணுவாங்க அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா கிளீனிங் பண்ணுவாங்க கிளீனிங் பண்ணி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுவாங்க கிளீனிங்னா என்ன இப்ப ஒரே ஒரே பேர்ல இப்போ டூப்ளிகேட்டா ஒரு நாலு தடவை வந்து வாங்கியிருக்கலாம் அது அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான் விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஒரு கிளியரான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்காது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே டூப்ளிகேட்ஸ்லாம் என்ன பண்ணிருவோம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூஸ் நிறைய இருக்கும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கிறது நமக்கு எதுக்கு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் இ இடிஎல்னா வேற ஒண்ணுமே கிடையாது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிஸ் என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த இடிஎல் சொன்னே இல்லையா சோ அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டாட் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா பிரெடிக்ட் பண்ணி அந்த மாடலை பிரெடிக்ட் பண்ணி ஒரு 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 இன்ஃபரன்ஸ் கொண்டு வரோம் இன்ஃபரன்ஸ்னா என்ன மீன்ஸ் ஒரு ட்ரெண்ட்ஸ் ஒரு பேட்டர்ன் கொண்டு வரோம் ஓகேவா இது பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணுவோம் அப்படினா டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுவோம் டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன எனக்கு எக்ஸெல் ஒரு ஷீட்டை பாக்கும்போது அதே ஒரு பிக்சர் ஃபார்மெட்ல காமிக்கும் போது எனக்கு புரியுது நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஷீட்டை போது நல்லா புரியுமா இல்ல ஒரு பிக்சர் ஃபார்மெட்ல காமிக்கும்போது நல்லா புரியுமா சோ உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு டேட்டாவை பாக்குறத விட அது ஒரு பிக்சர் ஃபார்மெட்ல பாத்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா புரியும் அதுக்கு தான் இந்த சார்ட் கிராஃப் இன்ஃபோகிராஃபிக் இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்றோம் என்ன அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஆக்சுவலா ஒரு பிசினஸ் டூல் தான் இந்த பிஐ டூல இருந்து தான் ஒண்ணு டேட்டா விஷுவலைசேஷன் அது நம்ம ரெண்டு படிப்போம் ஒன்னு வந்து டேப்லோ அண்ட் பவர் பிஏன்னு படிப்போம் அது நெக்ஸ்ட் போக போக பார்ப்போம் சோ இப்ப டேட்டா ஆர்டிக்ஸ்க்கும் டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்ஸ் இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்னென்ன ஸ்கில்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் பைத்தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸல் நாலேஜ் கூட இல்லைன்னா பரவாயில்ல அதெல்லாம் இங்க ப்ராப்ளமே கிடையாது சோ ஒரு எக்ஸல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தென் பைத்தான் எஸ்கியூஎல் ஓகேவா தென் டேப்ளோ அண்ட் பவர் பிஏ இது எல்லாமே வந்து டேட்டாலிஸ்ட் தேவையான ஸ்கில் இதெல்லாம் நான் படிக்கிறேன் எனக்கு மாதிரி ஆர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சோ இப்ப நான் அந்த அஞ்சு ஸ்கில் படிக்கிறேன் என்னென்ன படிக்கிறோம் எக்ஸல் பைத்தான் டேப்லோ அண்ட் சோ இந்த அஞ்சு படிக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸல் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எங்க ஸ்டோர் பண்றோம் இந்த எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்றோம் இதை எடுத்துட்டு வந்து எங்க பண்றோம் பண்றோம்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதாவது பைத்தான் என்ன பண்றோம் ரீட் பண்ணி நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்லாம் என்ன பண்றோம் ரிமூவ் பண்ணி டைரெக்டா எங்க எடுத்துட்டு போறோம்னா டேட்டா பேஸ்க்கு எடுத்துட்டு போறோம் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம கொரிய லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அதாவது பைத்தான் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் அதை கொரிய லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்றோம் அங்க என்ன பண்றோம் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அதை நம்ம யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் அதை ஒரு பிக்சர் ஃபார்மெட்ல கன்வெர்ட் பண்றதுக்காக பிஐ டூல் அதாவது டேப்லூ அண்ட் பவபி ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றோம் நான் இந்த அஞ்சு டூலும் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன் என்னால லிஸ்ட் மட்டும் தான் முடியுமா அப்படின்னு கிடையாது சோ இந்த அஞ்சு டோலு நீங்க லேர்ன் பண்றதுனால அல்மோஸ்ட் ஒரு டுவெண்டி ஃபீல்டுக்கு நீங்க போலாம் ட்வெண்ட்டி இல்ல ஃபார்ட்டி ஃபீல்டுக்கு நீங்க அளவுக்கு டேட் அதாவது ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா நீங்க இந்த இந்த லாங்குவேஜ் தான் பண்ணி எப்பவுமே படிக்காம டொமைனை அதாவது அந்த ரோல் சூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப அஞ்சு இங்க அஞ்சு டொமைன் வராங்க சோ அவங்க தான் என்ன சொல்றோம் டேட்டா அலிஸ்ட் சொல்லுவோம் அலிஸ்ட் மட்டும் தான் முடியுமா அப்படின்னா கிடையாது சோ பிசினஸ் அனாலிஸ்ட் பினான்சியல் அனலிஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் கியூஎன் அனிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அனலிஸ்ட் இருக்கு ரிப்போர்ட் அனலிஸ்ட் எக்ஸல மட்டுமே வச்சு நீங்க என்ன பண்ணலாம் ரிப்போர்ட் அனலிஸ்ட் ஆகலாம் நான் எனக்கு வந்து கரண்ட் மார்க்கெட்ல எனக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும் என்னோட கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும் ஒரு பெரிய கம்பெனி எம்என்சில ஆரம்பிச்சு சோ சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்னா இங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் இல்ல கொஞ்சம் பெரிய அங்க டாப் லெவல்ல ஒரு லீட் தேவைப்படுறாங்க இல்ல பேங்கிங் சைடா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் சைடா இருக்கட்டும் சோ எல்லா சைடுமே என்ன தேவை அப்படின்னா ஒரு டேட்டாலிஸ்ட் தேவை ஒரு எம்என்சில ஒரு அனலிஸ்ட் தேவை ஒரு பேங்க்ல ஒரு அனலிஸ்ட் தேவை ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஒரு கம்பெனியில தேவை அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் தேவை பினான்ஸ் அனலிஸ்ட் தேவை ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவன் ஏன் அஞ்சு டூல படிக்க வைக்கிறான் பைத்தான் படிக்கிறவனுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எல்பி டூ எல்பியை கொடுத்து அதுக்கப்புறம் எஸ்கியூலுக்கு தனியா இப்படி தனித்தனியா எல்லாருக்கும் கொடுத்து எடுக்கிறதுக்கு பதிலாக இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டேட்டா லிஸ்ட் படிச்சவங்களை ஸ்டார்டிங்கி சிக்ஸ் எல்பிஏ டூ செவன் எல்பிய கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அஞ்சு டூல் தெரியுது அஞ்சு டூல நாலேஜ் இருக்கு ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ டேட்டா அலிஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருச்சு ஒரு ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடிஏ பண்ணி இடிஎல் பண்ணி என்ன பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பாஸ்ட் டென் இயர்ஸோட டேட்டாவை எடுத்து அதில் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணி அதுல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆக்சனபிள் இன்சைட்டை கொடுக்குறாங்க இந்த பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இப்போ நார்மலா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸோ இதை எடுத்துக்கலாமே மீசோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதோட பாஸ்ட் டென் இயர்ஸோட டேட்டாவே எடுப்பாங்க ஓகேவா இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்மெட்ல யோசிப்பாங்க அதாவது உன்னோட உன்னோட ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு இப்போ லாஸாக போயிட்டு இருக்குன்னா நெக்ஸ்ட் என்னெல்லாம் அங்கே சேஞ்சஸ் பண்ணினா உன்னோட ப்ராஃபிட் வந்து உன்னோட ப்ராடக்ட் வந்து உன்னோட ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் போகலாம் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக போங்க ஹெல்த் கேர் அனலிஸ்ட்டாக போகலாம்

இதுக்கு நமக்கு என்ன தேவை தேவை டேட்டா கலெக்ஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் அதாவது அது வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நமக்கு என்ன என்ன அப்ளிகேஷன் தேவையோ அதில் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் இதுல என்ன பார்ப்பீங்க அப்படின்னா தான் நம்ம நம்பை அண்ட் பாண்டாஸ் யூஸ் பண்ணுவோம் என்ன டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் பார்ப்போம் சோ இதுல நம்பை அண்ட் பாண்டாஸ் பார்ப்போம் இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஃபியூச்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிடிக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா கிளீனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டேட்டா கிளீனிங்னா என்ன நார்மலா நமக்கு தேவையில்லாதது என்ன பண்றோம் கிளீன் பண்றோம் நமக்கு தேவையில்லாத என்ன பண்றோம் அப்படின்னா க்ளீன் பண்றோம் இப்ப டேட்டா கிளீனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாததை கிளீன் பண்றோம் அது ஒரு டூப்ளிகேட்ஸ் வேலுவா இருக்கட்டும் ஓகேவா இப்ப நம்ம டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே அது அந்த டேட்டால எல்லா இன்ஃபர்மேஷனும் அது கரெக்டா இருக்குமா நிறைய டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கும் சோ அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்றோம் நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும் ஓகேவா சோ அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்றோம் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா டேட்டா கிளினிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் பைத்தான் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது எப்படி வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சுன்னா அவங்க ஒரு சீரிஸ் பாத்துட்டு இருந்திருக்காங்க சோ அப்பதான் சடனா மாண்டி சர்க்கில் பைத்தான் ஏதோ சம்திங் சோ அது வந்து அவங்க பாத்துட்டு இருக்கும்போது நெதர்லாந்து ப்ரோக்ராமர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை பாத்துட்டு இருந்தாரு சோ அது எப்பன்னா அது நைன்டீன் எயிட்டி ஒன்ல சோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பண்ணி ஆட் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது அவருக்கு அவருக்கு தோணுன்னு அந்த ஒரு வேர்ட் பைத்தான் சோ அதை வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை ஒரு ஒரு வருஷனா கிரியேட் பண்ணி பங்க்ஷனா இருக்கட்டும் சம் ஆப்ரேஷனா இருக்கட்டும் டேட்டா ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒன்னொன்னா என்ன பண்ணாருன்னா பில் பண்ணி பில் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தாரு சோ அதுக்கப்புறம் தான் இந்த பேக்கேஜ் இந்த நம்பையன் அண்ட் பாண்டாஸ் எல்லாம் வந்தாங்கல நம்ம ஆக்சுவலா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொல்லுவோம்னா லைப்ரரிஸ் சொல்லுவோம் சிம்பிளா சொல்லுன்னா இப்ப நீங்க காஃபி போடுறீங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு காஃபி ஈவினிங் தேவைப்படுது அப்படின்னா அதுல என்னென்ன இன்கிரடியன்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு கப்பு தேவை ஓகேவா அதுக்கப்புறம் மில்க் தேவை அதுக்கப்புறம் சுகர் தேவை சோ தென் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் தேவை இவ்வளவு இல்லையா பர்ஸ்ட் அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு கப்பு தேவை ஓகேவா சோ அந்த தான் என்ன பண்றீங்க அந்த காப்பி ஊத்துறீங்க அந்த தான் என்ன பண்றீங்க அப்படின்னா லைப்ரரின்னு நினைச்சுக்கோங்க அதுல இருக்கக்கூடிய சுகரா இருக்கட்டும் காஃபி பவுடரா இருக்கட்டும் மில்கா இருக்கட்டும் பேக்கேஜ்குள்ள அந்த லைப்ரரிஸ் எல்லாம் போறோம் அதே மாதிரி பைத்தான்ல என்ன பண்றோம்னா சில நம்ம என்ன பண்றோம் நிறைய ஒர்க் பண்ண போறோம் சோ அதுல அந்த லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் இதுல இம்போர்ட் பண்றோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பைப் லைன்ஸ் தேவை பைப் லைன்ஸ் பிப் அப்படிங்கிற ஒரு டூல வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க சோ நம்ம என்ன பாண்டாஸ்னா என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த லைப்ரரி டூல அதுக்கு தேவை சோ இப்ப ஒரு மேத்தமெட்டிக் ஒர்க் பண்றேன் சிம்பிளா ஒரு சப்ராக்ஷன் அந்த மாதிரி நான் லைப்ரரி ஒர்க்ல பண்றேன் மேத் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுவேன் இம்போர்ட் பண்ணுவேன் இதே ஒரு ஃபங்க்ஷன் நான் பண்ண ஃபங்க்ஷன் டூல இம்போர்ட் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ அந்த லைப்ரரியை நான் என்ன பண்ணிடுவேன் இம்போர்ட் பண்ணுவேன் இதே ஒரு விஷுவலைசேஷன் பண்ண போறேன் அப்படின்னா சிபான் மேட்லிப் அப்படிங்கறத நான் என்ன பண்ணுவேன் இம்போர்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் நார்மலா ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஜூபிட்டர் நோட் புக்னா என்ன சோ நார்மலா இப்ப பைத்தான் இருக்காங்க பைத்தான் யூஸ் என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த ஐடியிலே ஒர்க் பண்ணிடுவாங்க பட் ஆனா ஒரு டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் என்ன தேவைன்னா அட்வான்ஸ் லெவலில் ஜூபிட்டர் நோட் புக் தேவை சோ இதுல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அனகோண்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஒரு வருஷன் ஸோ அதுல இன்ஸ்டால் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபில் ஃபங்க்ஷன் தான் யார் அப்படின்னா இந்த ஜூப்பிட்டர் நோட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்பைனா என்ன நம்பை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது நியூமெரிக்கல் பைத்தான் நம்பை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது நியூமெரிக்கல் பைத்தான் ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் ஒர்க் பண்ணுவோம் நம்பை அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக்கல் பைத்தான் அதை ஆக்சுவலா சயின்டிபிக்கா யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் ரோலுக்கு கீழே உள்ள ரோல் தான் சோ அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளும் இதை யூஸ் பண்ணுவோம் இது யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷன்ல ஆரம்பிச்சு ஒரு மல்டி டைமென்ஷன்ல வரை கிரியேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு அறையில ஆரம்பிச்சு எப்படி ஒரு அறை கிரியேட் பண்றது ஓகேவா ஒரு ஒன் டைமென்ஷன்ல அறை எப்படி கிரியேட் பண்றது மல்டி டைமென்ஷன்ல அரை எப்படி கிரியேட் பண்றது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இதனால யூ ஒரு யூஸ்ஃபுல் நமக்கு அண்ட் ஃபுல் இதுல என்ன பண்ணுவீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் பாப்பீங்க சோ மேக்ஸ்ல ஒன்னும் பயந்துராங்க இது அந்த மாதிரி மேக்ஸ் கிடையாது ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாண்டாஸ் சோ பாய்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது இதுவும் சேம் லைப்ரரி டூல் தான் இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா டேட்டா மேனுபலேஷன் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படி பில்ட் பண்றது எல்லாருக்குமே ஆக்சுவலா நார்மலா டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டேட்டா டைப் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப டேட்டானா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கு அதுல ஒரு டைப்பை ஃபில் பண்ணுவாங்க அதாவது இப்ப எனக்கு நம்பர்னா எனக்கு வந்து நான் இண்டிஜர் அப்படின்னு சொல்லுவேன் டெக்ஸ்ட்னா சோ அந்த மாதிரி இப்ப டெக்ஸ்ட்னா டேட்டா டைப் அந்த மாதிரி ஒன்று டெக்ஸ்ட்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவேன் இதே நான் பூலியன் ஜீரோ ஒன் பூலியன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்கு சோ இதுல இது வந்து சி சி யூஸ் பண்ணுவாங்க சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜாவாவும் யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் அட்வான்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்னா லிஸ்ட் டப்பிள் செட் டிக்ஷனரி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் ஸோ அவங்கள விட அட்வான்ஸ் எங்க யூஸ் பண்றோம்னா நம்ம இந்த டேட்டா அலிஸ்ட் பைத்தாரில் யூஸ் பண்ணுவோம் நான் ஆல்ரெடி சொன்னாதான் அனகோண்டா கேட்டார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ரோம்ல போயிட்டு நேவி கேட்டார் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க சோ இதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாருமே உள்ள போங்க அனகோண்டா நேவிகேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுல ஆரம்பிச்சு ஜூபிட்டர் நோட் புக் எப்படி லான்ச் பண்ண போறோம் தென் அதுல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே ஒர்க் பண்ண போறோம் ஸோ அதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்காங்கல்ல ஃபஸ்ட் அதை கொடுங்க அவங்க டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐடி எல்லாமே வரும் ஸோ அதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா நோட் நோட்புக் தேவை அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லான்ச் பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இது ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஒன்ஸ் இது டன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அது என்ன பண்ணுங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறதே அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்மின் கொடுங்க ஆல் யூசர் பேனா ஜஸ்மின் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன்ல அது இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே மேனுவலா ஷோ பண்ணும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ ஆல்ரெடி எந்தல வந்து இருக்கு சோ அதனால எனக்கு டவுன்லோட் ஆகலை உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்காது சோ அதை எல்லாருமே அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனலா ஃபினிஷ் கொடுத்துட்டு சர்ச்சில் போயிட்டு ஜேயூ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க உங்களுக்கு அது வந்துடும் நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்து உள்ள போயிருங்க சோ இப்போ என்ன பண்ணுங்க அந்த ஜொப்பிட்ட நோட் புக் ஓபன் பண்ணி உள்ள போயிருங்க இருப்பாங்க ஒரு நியூ ஒரு ஒர்க் புக் ஒன்னும் ஓபன் பண்ணிருங்க அரை அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு அரே கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பாப்போம் எதில் கிரியேட் பண்ணுவோம் இவ்வளவு நேர நம்பை பாத்தோம்ல அந்த நம்பையில் தான் என்ன பண்ண போறோம் நம்ம கிரியேட் பண்ண போறோம் சோ அரே அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அந்த அரேல ஒன் ஆர் டூ எலமெண்ட் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும் நம்ம கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் கலெக்ஷன் அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணும் அது ஆக்சுவலாக ஒரு இம்யூட்டபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மியூட்டபிள் சோ அங்க என்ன பண்ண முடியும்னா வி கேன் சேஞ்ச் என்னெல்லாம் சப்ராக்ட் பண்ண முடியும் மல்டிபிளிகேஷன் பண்ண முடியும் எல்லாமே என்ன பண்ண முடியும்னா என்னால பண்ண முடியும் இதே டப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன ப்ராக்கெட் யூஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவீங்க இதே டப்பலுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசிஸ் யூஸ் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் டிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம் இவங்க எல்லாருமே அந்த டேட்டா டைப் தான் பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பைத்தானில் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம் இது சி சி பிளஸ் பிளஸ்லாம் நார்மலாக இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ டிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா கேர்லி பிளேசஸ் யூஸ் பண்ணுவீங்க செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா கேர்லி தான் ஸோ இப்போ நம்ம வந்து நம்பையில் எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஆர்ஆர் அப்படிங்கிறது என்னோட வேரியபிள் நேம் வேரியபிள் நேம்னா ஒண்ணுமே வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ எனக்கு ஒரு டர்மரிக் பவுடர் தேவை சோ அதுதான் என்னதுன்னா என்னோட வேரியபிள் ஓகேவா சோ அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் சாரி அந்த டப்பா தான் என்ன அப்படின்னா வேரியபிள் அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அந்த டர்மரிக் பவுடரை கொட்டி வைக்கிறேன் சோ அதுதான் என்னது என்னோட டேட்டா புரியுதா சோ நம்ம வந்து ஷார்ட்டா நான் என்ன சொல்வேன்னா என்பி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம லைப்ரரின்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லைப்ரரி என்ன பண்ணிரலாம் நம்ம இம்போர்ட் பண்ணிரலாம் இம்போர்ட் நம்பை அஸ் என்பி அப்படின்னு நீங்க போர்ட் பண்ணிடலாம் இப்ப நான் நார்மலா ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஒரு அறை கிரியேட் பண்றேன் அறை கிரியேட் பண்றேன் வேரியபிள் நேம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்வேன் ஷார்ட்டா என்பி அப்படின்னு சொல்லுவேன் அப்படி நான் கொடுப்பேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி டைரக்டா கூட நீங்க போடலாம் இந்த அறைவை கூட நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படியே போடலாம் என்ன பண்றோம் அரையை நம்ம லிஸ்ட்ல கிரியேட் பண்றோம் நீங்க நார்மலாக ஒரு அரை கிரியேட் பண்ணும்போது ஒன் நாட் எலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கேட் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் நீங்க என்னோட வேரியபிள் நேம் என்ன பண்ணிட்டேன் நான் கொடுத்துட்டேன் ஓகே ஸோ இங்க பாத்தீங்க என்னன்னா இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா சிண்டெக்ஸ் அரை இது எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா என்னோட வேரியபுள் நேம் நான் கரெக்டா கொடுத்துட்டேன் என்பி டாட் அரே அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஓபன் அண்ட் க்ளோஸ் பேரலிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே நான் என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம கோலன் வச்சு பண்ண ஓகே ஒரு இந்த மாதிரி எரர்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எரர்னு நிறைய பைத்தான்ல படிப்போம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு அறை கிரியேட் பண்ணிட்டேன் சோ அரே அரே அப்படிங்கிறது நீங்க கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் ஒன்னாறு எலமெண்ட் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும் லிஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய நிறைய அதாவது எலமெண்ட் உள்ள நீங்க கொண்டு வர முடியும் ஓகே சோ இப்ப அரே எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இப்ப அரையிலே வந்து ஒன் டைமென்ஷனல் டூ டைமென்ஷனல் சொல்லுவாங்க அதாவது த்ரீ டைமென்ஷன் வரைக்குமே நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகே சோ இப்ப ஒன் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறதுல வேற ஒண்ணுமே கிடையாது ஒன் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது அதாவது ஒன் டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதான் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம அரையெல்லாம் என்ன கலெக்ஷன் ஆஃப் எல்லாம் சொல்லிட்டீங்க ஒரு அரே கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிட்டு சிங்கிள் லைன் கூட அதான் என்ன சொல்றோம் ஒன் டைமென்ஷன் சொல்றோம் அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் வந்து ஆக்சுவலா இது ஒரு ஒன் டைமென்ஷன் சோ இதே வந்து ரெண்டு லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிங்கன்னா அதை டூ டைமென்ஷன் சொல்லுவோம் டைம்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்றேன் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நான் இப்ப என்ன பண்றேன் ஒரு நம்பை அரே கிரியேட் பண்றேன் என்பி டாட் அரை அப்படின்னு நான் கொடுத்துறேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் அதே லிஸ்ட் ஆஃப் அறையை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ இதில் என்ன பண்ணிட்டேன்னா இதே அறையை நம்ம என்ன பண்றோம் சேம் கிரியேட் பண்ணிக்கிறோம் இதை வச்சு இப்ப நம்ம எப்படி ஒரு ஒன் அப்படிங்கிறதுல தான் இருக்கு என்ன பண்றோம் நார்மலா நம்ம பண்ணுவோம் என்ன பண்றோம் ஒன் பிரிண்ட் பண்ண போறோம் அப்ப நம்ம பிரிண்ட்ல என்ன கொடுப்போம் ஒன் டி அப்படின்னு கொடுப்போம் ஒன் டைமெண்ட் ஷார்ட் நான் என்ன கொடுப்பேன் ஒன் டி அப்படின்னு நான் கொடுப்பேன் அரே அப்படின்னு நான் என்ன பண்ணிடுவேன் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கோலன் கொடுத்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி கமா கொடுத்து நம்மளோட வேரியபிள் நேம் என்னது ஒன் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிருவேன் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிருவேன் நம்ம வேரியபிள் நேம் தனியா பிரிண்ட் பண்ணுவோம் அப்ப நமக்கு என்ன பிளெக்சிபிளான ஒரு அவுட்புட் புட் கிடைக்கும் ஓகேவா சோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே கிரியேட் ஆயிடுச்சு சோ இதே மாதிரி நீங்களும் டூ டைமென்ஷனல் பண்ணுங்க பார்க்கலாம் ஒண்ணுமே கிடையாது டூ டைமென்ஷன்ல ரெண்டு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க ஓகேவா சோ இப்போ இங்க என்னன்னா நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம் இதுல என்ன பண்ணுவோம்னா ரெண்டு கிரியேட் பண்ணுவீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது சோ சேம் இதே எடுத்துக்கலாம் வேரியபிள் நேம் மட்டும் இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன பண்ற வேரியபிள் நேம் 2 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிறேன் ஓகேவா சோ இப்போ இங்க என்கிட்ட என்ன என்ன இருக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டூ டைமென்ஷனல்ல இன்னொரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் நான் கிரியேட் பண்ணுவேன் எப்படி பண்றேன் அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூ சிக்ஸ் கமா செவன் கமா எயிட் கமா நைன் கமா டென் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் என்ன பண்றேட் பண்ணிட்டேன் சிம்பிள் ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல டூ டி சேஞ்ச் பண்ணிருவீங்க போறோம் நம்மளோட வேரியபிள் நேம் என்னது ஏஆர்ஆர் டூ கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருங்க

3 3 நமக்கு நமக்கு வரும் ஏதோ ஒரு சம் மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்ன மிஸ்டேக் யாருக்காவது பார்க்கும்போது என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுதா மூணு லிஸ்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிருந்திருக்கோம் அறையன்னா என்ன ஒரு அறை எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ ஒரு அரை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம் மல்டி டைபிள்ஸ் நிறைய வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த நம்பர்ல என்ன பண்றோம் இண்டெக்ஸிங்னா என்னன்னு பார்ப்போம் இண்டெக்சிங்னா வேற ஒண்ணுமே கிடையாது அந்த மெமரி லொக்கேஷன் சொல்றதா என்ன சொல்றோம் இண்டெக்சிங் அப்படின்னு சொல்றோம் அதாவது அதோட பொசிஷனை சொல்றோம் அதான் என்ன சொல்றோம் இண்டெக்ஸிங் சொல்றோம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுனா இட் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே பேக்வேர்ட்னா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதை தான் என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதை மட்டும் வேணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இண்டெக்ஸிங் இன் நம் பை ரெஃபர் டு தி ப்ராசஸ் ஆஃப் அசெஞ்சிங் இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஆர் சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் ஹேண்ட்ஸ் ஹேண்ட் பாக்கலாம் ஓகேவா இண்டெக்ஸிங் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு அந்த மெமரி ஆஃப் லொகேஷன் ஃபார் இது இது ஒரு இண்டெக்ஸ் இதோட பொசிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இட் வில் பி ஸ்டார்ட் ஹோல் நம்பர் ஹோல் என்ன ஸ்டார்ட் ஆகுமா ஜீரோல இருந்து அப் டு நம்பர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் இங்கில இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது எப்படின்னா ஜீரோ ஒன் டு த்ரீ ஸ்டார்ட் ஆகும் அதே இதுதான் என்ன சொல்றோம் ஃபார்வர்டு இண்டெக்ஸிங் சொல்றோம் பேக்வர்டு இண்டெக்ஸிங்னா இதை மினஸ் ஒன் எடுத்துக்கிறோம் இதை மைனஸ் டூன்னு எடுத்துக்கிறோம் இதை -3 த்ரீ எடுத்துக்கிறோம் இதுதான் என்ன சொல்றோம் இண்டெக்ஸிங் சொல்றோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட டேட்டாவில் இப்போ நார்மலாக நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம இண்டெக்சிங்கே பார்க்கலாம் அதாவது அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் யார்னா இண்டெக்ஸிங் சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஜீரோலேருந்து ஹோல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா ஸோ அதனால ஜீரோ அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் போட்டேன் ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வேணும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோலேருந்து கொடுத்துருக்கேன் செகண்ட் எலமெண்ட் வேணும்னா என்ன கொடுப்போம் ஒண்ணு கொடுப்போமா சோ அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வேணும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வேணும்னா லாஸ்ட் எலமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அது பேக்வேர்ட் இன்டெக்ஸிங் ஓகேவா எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வேணும் சோ லாஸ்ட் எலமெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் சோ இப்ப எலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஜீரோன்னு எடுத்திருக்கேன் நமக்கு எப்படி இருக்கு ஒன்னு இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வேணும் லாஸ்ட் எலமெண்ட் என்னது ஓகேவா சோ இந்த டேட்டா எடுத்திருக்கேன் ஓகேவா கிளியரா இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கு ஒன்னுன்னு எடுத்திருக்கு செகண்ட் எப்படி சாரி லாஸ்ட் எலமெண்ட் எப்படி இருக்குனு இருக்கு ஓகேவா கிளியரா சோ இப்ப எனக்கு இண்டெக்ஸிங் எப்படி எடுக்கிறது தெரிஞ்சிச்சு இண்டெக்ஸிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இண்டெக்ஸ்னா வேற ஒன்றுமே கிடையாது எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம் அதோட மெமரி லொக்கேஷன் ஜீரோ அப்படின்னு கொடுத்து எடுப்போம் இல்லை எனக்கு ஃபார்வர்ட் இண்டெக்சிங்ல வேணும்னா இட் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோல் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதை கொடுத்து எடுப்போம் இல்லை எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம் பேக்வர்டு இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவீங்க மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு யூஸ் பண்ணுவீங்க இது வந்து பேசிக் இண்டெக்ஸிங் அட்வான்ஸ் இன்டெக்ஸிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் இதே மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்றேன் என் பி டாட் ஆரை அப்படின்னு நான் என்ன பண்றேன் குடுத்துறேன் குடுத்து நான் என்ன பண்றேன் இப்ப சோ பிரிண்ட்ல இப்ப நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா எலெமென்ட்ஸ் பிரிண்ட்ல நம்ம என்ன குடுக்குறோமோ அதான் என்ன ஆக போகுதுன்னா பிரிண்ட் ஆக போகுது எலெமன்ஸ் சார் எனக்கு அந்த இண்டெக்ஸ் வேணும் அதனால நான் என்ன குடுக்கறேன் அப்படின்னா சும்மா நார்மலா இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் எதுல இருந்து வேணும்னா ஜீரோ தூக்கமா அண்ட் ஃபோர் வரைக்கும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வேணும் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட வேரியபிள் நேம் என்னது ஆராஸ் அப்படிங்கறது கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் டைரக்டா இண்டெக்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன் சோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இது என்ன சொல்றோம் அப்படின்னா இது ஒரு நார்மல் இண்டெக்ஸிங் நார்மல் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்றதுல இதுதான் பைத்தான் இண்டெக்ஸிங் பட் இதுல அட்வான்ஸா பாக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இப்ப நம்ம இதுல ஒரு எலமெண்ட் தான் எடுத்தோம் இதுல என்ன பண்ணோம் லாஸ்ட் எலமெண்ட் எடுத்துருக்கோம் இல்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்திருக்கோம் பட் அட்வான்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எத்தனை எலமெண்ட் வேணுமோ அத்தனை எலமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கு சேம் என்ன பண்றோம் என்பி டாட்டா அரை அப்படிங்கிறத கொடுத்தா எடுக்கிறோம் இப்ப என்னன்னா எனக்கு ஜீரோ ஜீரோ டூ ஃபோர்னு கொடுத்துருக்கேன் சோ என்ன அப்படின்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம் நம்ம அதோட அரை இண்டெக்ஸ் என்ன பண்ணிருக்கோம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அட்வான்ஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கிளியரா ஓகே இப்ப இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா ஸோ இப்போ இண்டெக்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் ஸோ அதை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளோட வேரியபிள் நேம் என்னது ஏஆர்ஆர் ஈக்குவல் எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல என்ன பண்ணும் அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல ஆக்சுவலா ஒன்னு இருக்கு எனக்கு ஒன்னு வேணாம் டென் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன கொடுப்பேன் நான் டைரக்டா என்ன பண்றேன் ரன் டைம்ல அசைன் பண்றேன் ஓகேவா டென் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருவேன்னா பிரிண்ட் பண்ணிருவேன் சோ பிரிண்ட்ல வந்து நீங்க குடுக்கறது தான் நீங்க என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆக போகுது ஓகேவா சோ பிரிண்ட் அப்படிங்கறது நம்ம என்ன குடுக்குறோமோ அதை என்ன பண்ணுனா அப்படியே பிரிண்ட் பண்ணும் ஓகேவா கிளியரா சோ இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா சோ இங்க நமக்கு பாக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருந்துச்சு நம்மளோட அரே எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் 1 ல இருந்து 5 வரை கிரியேட் பண்ணிருக்கோம் எனக்கு இந்த 1 வேணாம் அப்படி நான் என்ன பண்ணிருக்கேன் डायरेक्टली நம்ம எப்படி எடுத்துப்போம் ஜீரோன்னு எடுத்துப்போமா டைரக்டா நான் என்ன பண்ணிருக்கேன் டென் அப்படின்னு நான் என்ன பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் கிளியரா அப்படியே என்கூட ட்ரை பண்ணுங்க ஈஸியா புரியும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்லைசிங் கிடையாது இப்ப எனக்கு இண்டிவிஜுவலா ஸ்பெசிபிக்கா வேணும் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிட்டேன் இண்டெக்ஸிங் கொடுத்து எடுத்துட்டேன் இதே ஸ்லைசிங்னா என்ன பண்ணுவோம்னா எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம் ஓகேவா என்ன பண்ணுவோம் ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம் அதாவது இப்ப ஜீரோ இண்டெக்ஸ் இந்த ஜீரோல இருந்து எனக்கு ஃபோர் வரைக்கும் வேணும்னா என்ன கொடுப்பேனா ஜீரோ கோலன் ஃபைவ் அப்படின்னு நான் கொடுப்பேன் அது என்ன பண்ணும்னா லாஸ்ட் எல்லாம் என்ன பண்ணி கொடுக்கும் எனக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணி கொடுக்கும் அதான் யாரோட வேலை ஸ்லைசிங்கோட வேலை ஸ்லைஸ் பண்ணிடும் நமக்கு ஸோ ஸ்லைஸ் பண்ணி என்ன பண்ணும் நமக்கு ஒரு அவுட் கொடுக்கும் ஸோ ஸ்லைசிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸ்லைசிங்னா என்ன அது எதுக்காக யூஸ் பண்றோம் ஸோ ஸ்லைசிங் இன் பைத்தான் ரெஃபர் டு எக்ஸ்ட்ராக்டிங் எ சப்செட் ஆஃப் எலமெண்ட் சோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது என்னது ஒரு சப்செட் ஆஃப் எலமெண்ட் ஓகேவா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சொன்னதா டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா லிஸ்ட் டப்பிள் ஸ்ட்ரிங் இது எல்லாமே இருப்பாங்க ஓகேவா ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா ஸ்பெசிஃபைடா ஒரு ரேஞ்ச் கொடுத்து இதுல இது வரைக்கும் எனக்கு கொடு அப்படின்னு என்ன பண்ண போறோம் நம்ம கொடுக்க போறோம் இதுக்கு என்ன பண்ணணும்மா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு ஒரு நியூ ஸ்லைசிங் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா அதுல சீக்வன்ஸ் எப்படி இருக்கலாம் ஆக்சுவலா இதோட சிண்டெக்ஷன் அப்படின்னா ஸ்டாப் 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 ஸ்டெப் ஓகேவா என்ன அப்படின்னா எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தான் என்ன கொடுப்பீங்க நீங்க ஜீரோ அப்படின்னு கொடுப்பீங்க அதுக்கப்புறம் எதுல இருந்து ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கறத கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அதோட ஸ்டெப் இதுல இருந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு சிக்ஸ் வரைக்கும் வேணும்னா நீங்க என்ன கொடுக்கணும் செவன் கொடுக்கணும் ஏன்னா ஸ்லைசிங்கோட வேலை என்னன்னா லாஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கட் பண்ணிரும் ஓகேவா சோ ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறது இருந்து எனக்கு வேணும் அப்படின்னா ஓகேவா ஸோ அது என்ன ஒரு நம்பரை கட் பண்ணி தான் கொடுக்கும் அதான் என்னது ஸ்லைசிங் ஸ்லைசிங் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன் யூஸ் ஸ்லைசிங்கோட சிண்டெக்ஸ் வந்து எல்லாருமே நோட் ஸ்டார்ட்டு ஸ்டாப் ஸ்டெப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ்ல இருந்து முடியணும் அதான் ஒண்ணு நமக்கு ஸ்கிப் பண்ணி கொடுக்குறாங்களா அவங்களை தான் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கிளியரா ஸ்லைசிங் அப்படிங்கறத என்ன சொல்லியிருக்கேன் நமக்கு லாஸ்ட் எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணி கொடுக்கும் சப்பா ரேஸா கொடுக்கும் ஓகேவா சோ நான் பிரிண்ட்ல என்ன பண்றேன் அப்ப ஸ்லைஸ் பண்ண போறேன் ஸ்லைஸ்ட் அப்படின்னா கொடுக்கு ஸ்லைஸ்ட் அரே பிரிண்ட்ல நம்ம கொடுக்கறதா நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் அது பிரிண்ட் ஆயிரும் நமக்கு சோ நம்மளோட வேரியபிள் நேம் என்ன ஏஆர் ஓகேவா ஏஆர்ஆர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் இப்ப இண்டெக்ஸிங்ல எல்லாம் ஸ்பெசிபிக்கா இந்த இந்த பொசிஷன் எனக்கு எடுத்து கொடுங்க கொடுப்போம் பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லைசிங் பண்ணுவோம் ஸ்லைஸ் பண்ணுவோம் அதாவது இப்ப எனக்கு ஒண்ணு ஒண்ணுங்கிறப்ப ஜீரோ இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் அதுல இருந்து ஃபோர் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன் நீங்க இல்லாத இண்டெக்ஸை கொடுங்க இண்டெக்ஸிங் எரர் அப்படின்னு வருவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சிக்ஸ்து எலமெண்ட்டே இல்லை பட் ஆனால் நான் சிக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகும் எனக்கு இண்டெக்ஸிங் எரர் வரும் எலமெண்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் ஒன் டூ த்ரீன்னு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஏன் ஒன் டூ ஃபோர்னு கொடுத்துருக்கேன் எனக்கு த்ரீ எலமெண்ட் வரைக்கும் தான் கொடுக்கும் வேணும் அதாவது எனக்கு ஃபோர் எலமெண்ட் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் ஒன்னு ஸ்கிப் பண்ணி கொடுக்கும் ஓகேவா அதான் ஸ்லைசிங்கோட வேலை புரியுதா என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதா நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட் என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கா சோ எனக்கு ஃபோர் வரைக்கும் வேணும் ஓகேவா எனக்கு என்ன வேணும் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு த்ரீ வரைக்கும் என்ன என்ன கொடுக்கணும்னா ஃபோர் வரைக்கும் கொடுக்கணும் ஓகேவா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா யா எனக்கு இப்போ என்ன பண்ணிருக்கு நான் ஒண்ணு கொடுத்துருக்கேன் இது ஜீரோ இண்டெக்ஸ் ஓகேவா ஒன்னுன்னா இதை எடுத்துக்கிறோம் டூ எடுத்துக்கிறோம் த்ரீ எடுத்துக்கிறோம் ஃபோர் எடுத்துக்கிறோம் ஓகேவா சோ இதை நான் ஃபைவ் வரைக்கும் கொடுக்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாமா

நார்மலா பேசிக் ஆபரேஷன் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு என்ன எல்லாத்துக்கும் என்ன ஞாபகத்துக்கு வருது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இவங்க தான் என்ன அப்படின்னா எல்லாமே பேசிக் ஓகேவா என்ன என்னோட செகண்ட் எலமெண்ட் ஏஆர்ஆர் டூ அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் நேம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் என்ன பண்றேன்னா நான் பேசிக் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவேன் நம்பையில தானே பண்றோம் அதனால என்பிஆர்ஏ அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் நான் பண்ண போறேன் என்ன பண்ணுறேன் செகண்ட் எலமெண்ட்லாம் என்ன கொடுத்துருக்கேன் ஒன் கமா ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா சிக்ஸ்ல இருந்து டென் வரைக்கும் கொடுத்துடணும் இல்லையா அப்ப சிக்ஸ் செவன் கமா எயிட் கமா கமா டென் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணிடுவேன் என்ன பண்ணுவோம் தான் நம்ம பண்ண போறோம் அதனால அரே பிரிண்ட்ல ஆக்சுவலாக நம்ம கொடுக்குறதா அந்த இடத்துல நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஏன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா பிரிண்ட் தான் போகுது இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டையும் நம்ம என்ன போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருந்துச்சு இல்லையா ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம் டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணி அந்த இடத்துல டென்னு சேஞ்ச் பண்ணோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நமக்கு ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருந்ததா அந்த இடத்துல டென்னு சேஞ்ச் பண்ணிங்க திருப்பி சிக்ஸ்லேருந்து செவன் வரைக்கும் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் பேசிக் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம்னா பண்ணப் போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நார்மலாக அடிஷன் பண்ணலாம் ஓகேவா இப்போ என்ன பண்ணப் போறேன்னா என்னோட ரெண்டையும் நான் என்ன பண்ணப் போறேன்னா அடிஷன் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் சம் பண்ணியிருக்கேன் கிளியரா இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம பையில பேசிக் ஆப்ரேஷன் சொல்கிறோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் டிவிஷன் பண்ணலாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஓகேவா எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்ராக்ஷன் ட்ரை பண்ணுங்க என்ன பண்ணுனா எலமெண்ட் வைஸா சப்ராக்ஷன் பண்ணோம் இங்க என்ன பண்ணிருக்கோம் எலமெண்ட் வைஸா அடிஷன் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணப் போறோம் அடுத்து எலமெண்ட் வைஸா சப்ராக்ஷன் பண்ணப் போறோம் சோ இதே மாதிரி சேம் தான் ட்ரை பண்ணுங்க டிஃபரன்ஸ் அப்படினு கொடுத்து நான் என்ன பண்றேன் சப்ராக்ட் பண்ண போறேன் எதை எதை சப்ராக்ட் பண்ணப் போறோம் நமக்கு கிட்ட இருக்க கூடிய ரெண்டு எலமெண்டை என்ன பண்ணப் போறோம்னா நம்ம சப்ராக்ட் பண்ணப் போறோம் சோ என்ன பண்ணியிருக்கு எலமெண்ட் வைஸா என்ன பண்ணியிருக்கு நமக்கு சப்ராக்ட் பண்ணிருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்து மல்டிபிளிகேஷன் ட்ரை பண்ணுங்க சும்மா பிரிண்ட்ல நீங்க தான் நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் என்னது பிரிண்ட் ஆகும் ஓகேவா ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணிருக்கனா ரெண்டு அரேவே என்ன ரெண்டு அரேவே என்ன பண்ணிருக்கனா மல்டிப்ளை பண்ணியிருக்கு ஓகேவா இது வரைக்கும் கிளியரா சோ அதே மாதிரி நீங்க டிவிஷன் எல்லாமே ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் பாண்டாஸ்னா என்ன அப்படின்னு போயிடலாம் சோ நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரொம்ப கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான அளவுக்கு தான் நான் வந்து இறங்கி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் பாண்டாஸ்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க சோ பாண்டாஸ் அப்படிங்கறது ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டேன் அது ஒரு லைப்ரரி டூல் பேக்கேஜ் ஓகேவா சோ அது வந்து அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரி தான் சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா மேனிபுலேஷன் பண்ணுவோம் ஓகேவா அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வருவோம் ஈஸி டு வேலை அதை நீங்களும் நாங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்ல கொண்டு வருவோம் அது ஒரு அனாலிசிஸ் டூல் தான் ஓகேவா எசன்சியல் டூல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதுல என்ன பண்ணுவோம்னா டேட்டா மேனிபுலேஷன் பண்ணுவோம் ஓகேவா டேட்டா ஃப்ரேம் இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகேவா மெர்ஜிங் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் டேட்டா மேனுப்புலேஷன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மேனுப்புலேட் மீன்ஸ் சேம் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம் மேனுப்புலேஷன் சொல்றோம் அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளை மேனுப்புலேட் பண்றோம் ஒரு டேட்டா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா மேனுப்புலேட் பண்றோம் ஓகேவா சோ பாண்டாஸ் அப்படிங்கிறது பாண்டாஸ் இஸ் ஏ பாப்புலர் அதாவது ஓபன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரி ஓகேவா இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி தான் சேம் டேட்டா மேனுப்புலேஷனுக்காக யூஸ் பண்றோம் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அனலைஸ் பண்ணுவோம் இட் ப்ரொவைட்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ்

செக் பண்ணுவோம் ஓகேவா அதை எதாவது செக் பண்ணுவோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு கிரியேட் பண்ணுவோம் இங்கே தான் என்ன பண்ணுவோம் ரோ அண்ட் காலம் பேஸ் பண்ணி அதோட சைஸை நம்ம செக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் சீரிஸ் பார்ப்போம் சீரீஸ்னா வேற ஒன்றுமே கிடையாது அந்த டேட்டா வந்து அந்த டேட்டாவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒன் டைமன்ஸ்ல இருக்கா இல்ல டூ டைமன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறது சோ அதை வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா டேட்டா மேனுலேஷன் பார்ப்போம் டேட்டா மேன்குலேஷன்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வேல்யூ எப்படி ஷார்ட் பண்றது ஃபில்டர் பண்றது குரூப்பிங் எப்படி யூஸ் பண்றது மெஜ்ஜிங் எப்படி யூஸ் பண்றது

சோ இப்போ ஒண்ணுமே கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க ஒரு டிশনারி ஃபார்மட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க ஒரு டிக்ஷனரி ஃபார்மட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் சோ இதுக்கு முன்னாடி நீங்க एक्चुअली இதை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா டிশনারினா என்ன அப்படினா கீப்பர் வேல்யூவா கொடுப்போம் சோ எப்படி கொடுப்போம்னா கீ வேல்யூவா கொடுப்போம் கீப்பர் வேல்யூவா கொடுப்போம் ஓகேவா சோ பேர் பேரா கொடுப்போம் அதுதான் இதுக்கு மீனிங் என்னன்னா பேர் பேரா கொடுப்போம் ஓகேவா சோ என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன் டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் கலெக்ஷன் அங்கே என்ன பண்ண முடியுமா சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும் இங்கேயே என்ன பண்ண முடியுமா மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் என்ன பண்ண முடியும்னா அலோ பண்ண முடியும் ஓகேவா டிக்ஷனரியோட எப்படி இருக்குன்னா கேர்லி பிரைசஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா டேட்டா நான் என்ன பண்ணிருக்கேன் நார்மலா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி நீங்க ஏஜ் ஜென்டர் சாலரி இது மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க இதோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா டேட்டா நான் என்ன பண்ணிருக்கேன் ஷார்ட்டா டிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்க வேரியபிள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் வேரியபிள் நேம் பிரிண்ட்ல எல்லாம் எப்போ நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பிடி பிடி பாண்டாஸ்ல தான் என்ன பண்றேன் நான் டேட்டா ஃப்ரேமா ஒர்க் பண்ண போறேன் இந்த டேட்டாவுக்கு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் டேட்டானே நான் வச்சிருக்கேன் ஓகேவா கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா டேட்டாவை பிரிண்ட் பண்றேன் ஓகேவா பிரிண்ட் ஆயிட்டாங்களா ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு டேட்டா டேட்டாவை ட்ரை பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு டிஸ்னரி ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகிட்டாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் நேம் ஏஜ் ஜெண்டர் சேல்ரி இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க ஸோ பண்ணிட்டீங்களா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா ஓகே ஃபைன் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ ஆக்சுவலாக இது நேம்னு இருக்கு ஏஜ்னு இருக்கு ஜெ ஜெண்டர் இருக்கு சேலரி இருக்கு இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா எனக்கு ஏஜ் மட்டும் வேணும் ஓகேவா ஒரு டேட்டாவில் அவங்களோட நேம் அண்ட் ஏஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன் சிஷுவல் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்ல ஃபில்டர் பண்ணுவோம் ஸ்டார்ட் எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அசண்டிங் ஆர்டர்ல இருக்கறத டிசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ எனக்கு ஏல உள்ள ஒரு நேம் வேணும் எனக்கு எஸ்ல வேணும் இல்ல இஜெட்ல உள்ள நேம் வேணும் நாம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஷார்ட் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா எனக்கு ஏஜ் அதாவது 30 ஏஜ்க்கு மேல இருக்குறவங்களோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படிங்கறப்ப நாம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் வேரியபிள் நேம் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் டேட்டாஸ் ஷார்ட்டா நான் எப்படி கொடுப்பேனா டிஎஃப் எஃப் அப்படின்னு நான் கொடுப்பேன் ஏஜ்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிரேட்டர் 30 தேர்ட்டி அப்படின்னு கொடுத்திருக்கேன் ஓகேவா கிரேட்டர் தன் தேர்ட்டிக்கு மேல இந்த டீடைல்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்னு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படின்னா என்னன்னா ஷார்ட்னா வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ எனக்கு நேம் வந்து எப்படி இருக்கு ஏழுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஈஜட்ல முடியும் இதான ஆல்பபடிக் ஆர்டர்ல பாத்தோம் நான் ஷார்ட் பண்றேன் அப்படின்னா அசன்டிங் ஆர்டர்ல இருந்து டிசெண்டிங் சேஞ்ச் பண்ணுவோம் இல்ல எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து அசென்டிங் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் ஷார்ட் பண்ணுவேன் எப்படி பண்ணிருக்கேன்னா இது ஆக்சுவலா என்னோட வேரியபிள் நேம் அதுக்கப்புறம் டிஎஃப் டாட் ஷார்ட்யூஸ் கொடுத்துருக்கேன் எதை பேஸ் பண்ணி நான் ஷார்ட் பண்ணிருக்கேன்னா சேல்ரிய பேஸ் பண்ணி ஓகேவா எப்படி பண்ணிருக்கேன்னா அசன்டிங் ஆர்டர்ல ஓகேவா என்னோட சேலரி நீங்களே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சோ நான் என்ன பண்ணிருக்கேன் ஆர்டர்ல என்ன பண்ணிருக்கேன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் பிரிண்ட் பண்றேன் எனக்கு சாலரி வந்து எப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் ஆயிருக்கும் எங்களோட சாலரி உங்களுக்கே இங்க பார்க்கும்போது தெரியும் ஸ்டார்டிங் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அசண்டிங் ஆர்டர் கொடுத்து என்ன பண்றேன் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறேன் நெக்ஸ்ட் குரூப்பிங்னா ஒன்றுமே கிடையாது குரூப்பிங்னா அதாவது குரூப்னா ஒரு குரூப்பிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அக்ரிகேஷன் மீடியன் ஸோ இது எல்லாமே என்னன்னா அக்ரிகேஷன் இப்போ என்கிட்ட அந்த ஒரு டேட்டா இருக்கு என்ன இருக்கு நேம் ஓகேவா ஏஜ் ஜெண்டர் இது எல்லாமே இருக்கு ஓகேவா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை நான் குரூப் பண்ணியிருக்கேன் டிஎஃப் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜெண்டர்ல என்ன பண்ணிருக்கேன் எனக்கு மினிமம் ஏஜ் அதாவது யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கூட சேலரியில் சேலரியல நான் என்ன பண்ணிருக்கேன் இது ஒரு குரூப்பிங் ஸ்டேட்மெண்டா கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் ரீஷேப்பிங் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப என்கிட்ட

ஒரு பெரிய லார்ஜ் ஆஃப் டேட்டாவை என்ன பண்றோம் நம்ம பைவோ டேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அதை ஷார்ட் பண்ணி ஒரு அவுட்புட் புட் எடுக்கிறோம் ஸோ பைவோ டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சேலரி பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் பைவோட் பண்ணியிருக்கோம் என்னன்னா இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு ஜென்டர் அப்படிங்கிறது வரணும் ஓகேவா காலம் லெஃப்ல அப்படின்னா எனக்கு நேம் வரணும் ஓகேவா வேல்யூஸ்ல வந்து எனக்கு சேல்ரி வரணும் ஸோ இது என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸலே யூஸ் பண்ணலாம் எக்ஸலே என்ன பண்ணலாம் பைவோட் டேபிள் யூஸ் பண்ணலாம் இது ஃபோர் மெயின் ஏரியாஸ் இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வேல்யூஸ் ரோ அண்ட் காலம்ஸ் இருப்பாங்க அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பைத்தான்லையும் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா ஓகேவா நம்ம ஒரு டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு டூப் ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு நேம் நான் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் நானா கிரியேட் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி சேலரின்னு இருக்காங்க இவங்களை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஒரு நியூ காலத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா நான் ஒரு நியூ காலத்தை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இவங்களோட சேலரி மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் தனியாக எடுத்திருக்கேன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பீட்ரி சிஸ்டம்த்தை பற்றி ஒரு டூ ஆர் த்ரீ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபைவ் பிளஸ் இயர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க யா ஓகே இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ஸோ ஒன் ஆன் ஒன் செஷன் அதுவும் அந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் தென் அது மட்டும் இல்லாம கார்பரேட் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ போத் ஆர் ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன் ஸோ ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் நிறைய அவேர்னஸ் ஒர்க் ஷாப் அங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எங்க அப்படின்னா கற்பக விநாயகர் காலேஜ்ல தென் பாத்தீங்க அப்படின்னா கெரியர் கைடன்ஸ் கேம்ப் கண்டக்ட் பண்ணிருக்கோம் தென் அது மட்டும் இல்லாம கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டிஸ்டிங் சைபர் செக்யூரிட்டி கூட கண்டக்ட் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் லாஸ்டா யூஐஓஎக்ஸ் டிசைன் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கண்டெக்ட் பண்ணிருக்கோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் எங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலயுமே கண்டெக்ட் பண்ணிருக்கோம் லாஸ்டா கூட பாத்தீங்க அப்படின்னா புல் ஸ்டாக் ஒர்க் ஷாப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கண்டெக்ட் பண்ணும் சோ இது எல்லாமே இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செவன் டேஸ் ஜாவா புட் கேம்ப் எடுத்தோம் சோ லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா ஐஓஎக்ஸ் டிசைன் வந்து இப்ப முடிஞ்சு லாஸ்டா சோ அதெல்லாம் நீங்க வந்து இதுல பாதி பேர் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்